ஈஸ்வர் என் வீட்டுக்கு வரது என்ன பண்ணணும் முதல்ல. இப்போ அது வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அதை இதில் பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டமே எனக்கு இல்லை அப்படின்னு அவன் அதிர்ஷ்டகாரம்பா அப்படின்னு சொல்லுவான். அது அதை நல்லா பிரித்து பாருங்க. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம். வணக்கம், நான் உங்கள் அக்னி ருத்ரன் குருஜி. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை நம்ம, அதாவது சுபிட்சம், சுபிட்சம்ன்ற டாப்பிக்கில் தான் அதை பேசியிருப்பேன். சுபிட்சம் வீட்டில் இருக்கிறதுக்கு எப்படி, அதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணால் அது வரும். உதாரணம் கூட சொல்லியிருப்போம், ஒரு விருந்தாளி நமக்கு முக்கியமான ஆள் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி சௌகரியம் பண்ணி சேரெல்லாம் தொடச்சி எப்படி ஒரு செட்டப் வச்சுருப்போம். அப்போ தான் அவங்க வந்தாங்கன்னா நம்ம மேலே ஒரு மதிப்பு இருக்கும். அப்போ தான் அவங்க வருவாங்க ஒரு ஒரு நல்ல பரவாயில்ல அப்படின்னு தோண வைக்கிறதுக்கு தான் அதை பண்ணுவோம். அதே மாதிரி சுபிட்சம் ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் முதல் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போ அது வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அதை இதில் பார்க்கலாம். நம்ம வீட்டுடைய வாசல் ரொம்ப முக்கியம் ஐஸ்வர்யம் வர்றதுக்கு. ஐஸ்வர்யம்ங்கிறது அதுவாக வர்றது. எப்படி நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டமே எனக்கு இல்லை அப்படின்வோம். அவன் அதிர்ஷ்டகாரம்பா அப்படின்னு சொல்லுவோம். அது அதை நல்லா பிரித்து பாருங்கள். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம். அதுக்காக இஷ்டப்பட்டால் தான் வரும். அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதோட இஷ்டம். அதை வந்து நம்ம வர வைக்கணும். என்ன பண்ணலாம், வீட்டுடைய வாசலில் வெளியில் கண்டிப்பாக அந்த மஞ்சள் குங்குமம் வாசலில் தடவி பொட்டு வச்சுருக்கணும். அது நல்லாயிருக்கும் பார்க்கு. இப்போ இன்றைக்கி அதெல்லாம் வந்து பெயிண்ட் ஆகி ஸ்டிக்கராக மாறி போச்சு. அதெல்லாம் பலப்படாது. நம்ம கையில் செய்யணும் அந்த குங்கும மஞ்சள்லாம் வைக்கணும். மாயலை தொடர்ந்து கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் உள்ளே வரும். ஏன் மாயலை கட்டணும், எத்தனையோ இலை இருக்கும்போது மாயலை ஏன் கட்டணும். அதுமாதிரி வேப்பலை ரெண்டுமே வைக்கணும். வேப்பலையை வந்து கட்டி தொங்க விடலாம், அதோட ஒரு கொத்தா வைக்கிறது சிறப்பு. மாயலை ஏன் கட்டுறோம் அப்படின்னா, மாயலை என்னென்னா முக்கணியில் ஒரு சிறந்த கனி, பல மரங்களில் மாமரம் முக்கியம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இலையுதிர் காலம் அதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா மரத்துக்கும் இலையுதிர் காலம் உண்டு. எல்லா இலையும் கொட்டி விட்டு மரம் மொட்டையாக நிற்கும். அதுக்கு பிற்பாடு எல்லா கலையும் துளுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மாமரத்துக்கு அது இல்லைன்னு சொல்லப்படுறது, அதுக்கு மரம் மொட்டையாகக்கூடிய நிலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னால அந்த மா இலைக்கு அவ்வளோ மரியாதை. அதுதான் வீட்டு வாசலில் கட்டுறது. கட்டினால் நல்ல ஒரு சுபிட்சம். வேப்பலை அது நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மெடிசன். கெட்ட காற்றுகள் கெட்ட கிருமிகளெல்லாம் கிட்ட சேர்க்காது வேப்பலைக்கு. அது இன்னும் வாசலில் வச்சால் சுவிஷத்துக்கு. இதையும் தாண்டி என்ன பண்ணலாம், ஏரி சிங்கு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதோடைய கட்டை கிடைச்சால் வீட்டு வாசலை கட்டலாம். ஏரி சிங்குன்னு சொல்லுவாங்க, அதை கட்டலாம். அடுத்ததாக அத்தி மரம் துண்டு ஏதாவது ஒரு பகுதி இருந்து அதை எடுத்து கட்டினாலும் ஐஸ்வர்யம் உள்ளே வர்றதுக்கு வழி கிடைக்கும். வீட்டு வாசலை தொடர்ந்து விளக்கேற்றணும். வாசலை ரெண்டு பக்கம் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருந்தோம்னால், அப்போல்லாம் பழைய வீட்டிலலாம் பாருங்கள், வீட்டில் மாடம்னு இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது ரெண்டு பக்கம் அந்த முக்கோணத்தில் மாடம்னு ரெண்டு இருக்கும், அதில் விளக்கேற்றிட்டே இருப்பாங்க. சுபிட்சம் ஐஸ்வர்யம் நல்லா இருந்தாங்க அப்போது, இன்றைக்கி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதை வாசலை ஏற்றினாலும் ஐஸ்வர்யம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கும் தாண்டி வலம்புரி சங்கு இருக்குது பாருங்கள். இந்த வலம்புரி சங்கை நம்ம பூஜையில் வைப்போம். அதை பற்றி நிறைய வீடியோ பண்ணலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அருள்வாக்கு என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வர்றவங்களில் இந்த வலம்புரி சங்குடைய சந்தேகங்கள் நிறைய. அதை பூஜை தான் பண்ணணுமா, அதுக்கு பூஜை பண்ணணுமா, இல்லை அதை பூஜைக்கு பயன்படுத்தணுமான்லாம் கேட்பாங்க. அதை பற்றின வீடியோலாம் நான் சீக்கிரம் தரேன். இந்த வலம்புரி சங்கை தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம். அந்த சங்கை வீட்டுக்கு உள்ளே என்ட்ராகும்போது மேலே கட்டலாம். வலம்புரி சங்கை கட்டி வைக்கலாம் ஐஸ்வர்யம். இடம்புரி சங்கை வீட்டு வாசலை புதைக்கலாம். இடம்புரி சங்கை மேலே கட்டக்கூடாது. அதாவது இந்த பேய் பிசாசு பிரச்சனை ரொம்ப இதில் இருக்கிறவங்க தான் மேலே கட்டணும். மற்றபடி நார்மலாக கீழே தான் போச்சு வைக்கணும். வலம்புரி சங்கை மேலே கட்டணும். கட்டினால் ஐஸ்வர்யம் நல்லாயிருக்கும், நல்ல அனுகிரகமாக இருக்கும். இது போக இந்த ஐஸ்வர்யத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நல்ல சிறப்பான எந்திரங்கள் வாசலில் வைக்கிறோம் பாருங்கள். எந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தகடு எழுதுறது. இப்போ என்கிட்ட கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தகடே நான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தை இழுக்கும். அது சில பேர் கண்ணாடி வச்சுருப்பாங்க, அது வந்து ஐஸ்வர்யத்துக்கு இல்லை, அது துஷ்ட சக்திகள்லாம் திரும்புறதுக்கு. அது ஐஸ்வர்யத்துக்கு என்னென்னா, நமக்கு வந்து எந்திரம் வந்து நல்ல சரியான எந்திரமாக இருக்கணும். நான் தந்துட்டுருக்கேன் பாருங்கள், அந்த அந்த மாதிரி எந்திரங்கள் வந்து சிறப்பு. அந்த எந்திரத்தை வைக்கலாம்.
இல்லைன்னா அந்த பழைய காலத்து வீட்டிலலாம் பாருங்கள், வீட்டுக்கு வாசலுக்கு மேலே லக்ஷ்மி விநாயகர்னு சுவாமியோடைய சிற்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி சாமி படங்களையும் வைக்கலாம், தப்பு இல்லை. சின்ன விக்கிரகங்கள் மாதிரி வைக்கலாம், அதெல்லாம் வாசலில் வச்சால் ஐஸ்வர்யங்கள் சுபிட்சங்கள் இருக்கும். ஆனால் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாசலில் நம்ம கதவு டோரில் வந்து மகாலட்சுமி படம் பொறிச்சது, விநாயகர் படம் பொறிச்சதெல்லாம் இருக்கும் அந்த மெயின் டோரில், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிளக்கு காலங்கள் தீட்டு காலங்கள்லாம் இருக்கும், அந்த சாமியை தொட்டு தான் கதவை திறப்போம். அப்போ அது தோஷமாகுது பாருங்கள். சாமி எங்கே இருக்கணுமோ அங்கேத்தான் இருக்கணும். கரெக்டாக நல்ல ஒரு மகாலட்சுமி படம் போட்டிருப்பாங்க பெரிய வீட்டு வாசலில், அங்கே தான் செருப்பு கழட்டுவாங்க. வாசலில் தானே செருப்பு கழட்டுவோம், சாமிக்கு கீழே செருப்பு இருக்கும். இதெல்லாம் சுபிட்சம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது போக இந்த வெள்ளருக்கு வேறுன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அல்லது அதோடைய விநாயகராகவும் செஞ்சு விற்கிறாங்க. ஆனால் அதை விட வேறாக கிடச்சி வாசலை கட்டுறது நல்லது. இந்த கோவிலுங்களில் நெருப்பு மெதி, இந்த ஆடி மாதம் நெருப்பு மெதிப்பாங்க பாருங்கள், அப்போ பார்த்தோம்னா அந்த விறகு எரிஞ்சு கொஞ்சம் எரியாமல் போய் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கிட்டு வந்து எரிஞ்ச பகுதியை செதுக்கி எடுத்துடணும். பாதி எரிஞ்சு எரியாமல் போன விறகு கிடச்சதுனால் அதை எடுத்துகிட்டு வந்து, ஆனால் எரிஞ்சதோடு கட்டக்கூடாது, எரிஞ்சதை கத்தி வெட்டி வெட்டி செதுக்கிட்டு அந்த எரியாத பகுதியாக இருக்கணும், அதில் எங்கேயுமே தீஞ்சது இருக்கக்கூடாது, அதை வச்சு கட்டினாலும் சுபிச்சு வந்துடும். யானையுடைய சாணம், இந்த யானை சாணத்தில் ஏதாவது ஒரு உருவம் பிள்ளையார் மாதிரி, ஒரு வேல் மாதிரி, ஒரு சூளை மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி அது கரெக்டாக வராது, அப்படியே ஒரு உருவம் மாதிரி செய்தால் அதை வச்சாலும் சுபிட்சத்துக்கு நமக்கு வழி கிடைச்சோம், வீட்டு வாசலில் வைக்கலாம். கடல் சிற்பி, சிற்பின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பாதி பாதியாக இருக்கு பாருங்கள், அப்படி இல்லாமல் முழு சிற்பி, அது வந்து நாளடைவில் அது உள்ளே இருக்கிற அந்த உள்ள ஒரு ஜீவராசி இருக்கும், அது இறந்து போய் அதோட வெளியில் அந்த இது வெளியில் வந்துட்டு இருக்கணும், இப்படி பிளந்தா மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே எதுவும் இருக்காது, காலியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சிற்பி நம்ம பீச்சில் கிடைக்கும், இல்லைனாலும் அதில் நம்ம தேன்னா கிடைக்கும், அதை கொண்டாந்து வாசலை கட்டினாலும் சுவிட்சம். இது மாதிரி நிறைய இருக்குது இந்த சுவிட்சத்தை வர வைக்கிறதுக்கு. வாசனை திரவியங்கள், அதை வீட்டு வாசலில் தெளிச்சிக்கிட்டே இருந்தாலும் சுபிட்சம் தான், சுபிட்சங்கள் உள்ளே வர்றதுக்கு நான் வழி சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் செய்தால் வீட்டுக்குள்ளே சுபிட்சம் வந்துடும், அனுகிரகம் வந்துடும், லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். இதெல்லாம் வந்துட்டாலுமே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். நல்லது. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் பல அற்புதமான பல ரகசியங்களை நான் சொல்கிறேன். எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே நான் சொல்கிறத செய்து பலன் பெறலாம். உங்களில் இதில் எதனா சந்தேகம்னா நீங்கள் நேரில் வந்து கேளுங்க, அதுதான் சிறப்பு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.